கட்சி இவங்கெல்லாம் ரவுடிசம் தான். அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சிக்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இது அவருடைய ஆட்சி பணிக்கு, அவருடைய அற்புதமான நிர்வாகத்திற்கு மக்கள் அவரை மீண்டும் அங்கே முதலமைச்சராகி இருக்கிறார்கள். இதனால் யோகிக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் செய்த இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள், கிறிஸ்தவ மத அடிப்படைவாத அமைப்புகள், அவர்களோடு சேர்ந்து கொண்டு கம்யூனிஸ்டுகள், மெயினாக கம்யூனிஸ்ட் தான், இடதுசாரிகள் கூட இப்போ திமுகவினுடைய ஊடகங்கள் எல்லாம் வெட்டி தலைகுனிந்து நிற்கின்றார்கள். உத்தரப்பிரதேச வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். யோகியினுடைய வெற்றி இந்தியாவின் எதிர்கால அரசியலை தீர்மானித்திருக்கிறது. இன்னும் 3 முறை ஆனாலும் சரி, காங்கிரஸ் இனிமேல் மீண்டு எழுந்து வராது என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மத்தியிலும் பாரத பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராகத்தான் வரப்போகின்றார். இந்த சாதி மத சக்திகள், குடும்ப அரசியல் நடத்தக்கூடிய சக்திகள், வாரிசு அரசியல் நடத்தக்கூடிய சக்திகள், மதவாத அரசியல், உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம்கள்லாம் மோடி இவர் யோகிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. முஸ்லீம் பெரும்பான்மையான பகுதியில் யோகி ஜெயிச்சிருக்கிறார். மணிப்பூர், அந்த கோவா, இங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் பெரும்பான்மை. எப்படி போட்டாங்க பிஜேபிக்கு ஓட்டு? திமுககாரன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். ஏன்னா இங்கே பூரா அவன் கிறிஸ்தவர்கள்கிட்டையும் முஸ்லீம்கிட்டையும் தப்பாக சொல்லி கொடுத்து மோடியை பற்றி யோகியை பற்றி மிக தவறான பிரச்சாரம் செய்துகொண்டிருந்தான். ஆனால் முஸ்லீம் கிறிஸ்தவர்களும் யோகிக்கும் மோடிக்கும் தான் வாக்களித்திருக்கிறார்கள். மணிப்பூர் மாநிலத்தில், உத்தரகண்டில், இந்த இடத்துலெல்லாம் வெற்றி. பஞ்சாபில் பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு ரீதியான ஒரு பலவீனமான கட்சி, பலமாக இருந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டுகளை டெல்லியிலும் பஞ்சாபிலும் அவர்கள் அறுவடை செய்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி அறுவடை செய்திருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், ஆம் ஆத்மி வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டு, கனடாவிலே இருக்கக்கூடிய சீக்கிய பிரிவானவாத அமைப்பு காலிஸ்தான் அமைப்புகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு, விவசாயிகள் என்கிற போர்வையிலே டெல்லியிலே அவர்களுக்கு கூடாரங்கள் அமைத்து கொடுத்து, டெல்லியிலே அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து, இது ஒரு செயற்கையான வெற்றி. காங்கிரசினுடைய ஃபெயிலியரை அங்கே பிஜேபியும் சிரோன்மணி அகாலிதளமும் ஒன்று சேர்ந்து நிச்சயமாக பயன்படுத்தி இருக்க வேண்டும். நிச்சயமாக பஞ்சாப் அந்த மாநிலத்திலே இந்த ஆம் ஆத்மி, இது வந்து ரொம்ப, இது வந்து ஒரு ஆபத்தான வெற்றி. ஆம் ஆத்மி பெற்றிருக்கக்கூடிய வெற்றி ஒரு ஆபத்தான வெற்றி. பஞ்சாபிலே வெகு விரைவிலே மக்கள் அந்த உண்மையை புரிந்து கொள்வார்கள். ஜனநாயகத்திலே ஓட்டு அரசியலிலே இந்த வெற்றி தோல்விகள் சகஜம்தான். இதுக்காக பிஜேபி வந்து மற்ற இடத்துலலாம் கூட பெரிய கர்வம் கொண்டு அலையில, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழக சார்பு ஊடகங்கள், இடதுசாரி ஊடகங்கள், இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு அவர்கள் செய்த பிரச்சாரத்திற்கு இன்றைக்கு சரியான பதிலடியை உத்தரப்பிரதேச வாக்காளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வெற்றி தொடரும். இந்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த மாயையிலிருந்து விடுபடும். இந்த திராவிட மாடல் என்ன? டாஸ்மாக் மாடல் அதானே திராவிட மாடல், லாட்ரி மாடல். அண்ணாத்துறை என்ன சொன்னார்? 1 ரூபாய்க்கு 3 படி நிச்சயம், 1 படி லட்சியம். இப்படியெல்லாம் சொல்லி பொய் சொல்லி வாக்குறுதி கொடுத்து வர்றது, நகைக்கடன் தள்ளுபடி, பெண்களுக்கு உதவி, இதுதான் திராவிட மாடல். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதா திராவிடன் மாடல். யோகலட்சுமிக்கு பாதுகாப்பு இல்லை, லாவண்யாவுக்கு பாதுகாப்பு இல்லை, இதான் திராவிடன் மாடல். சாராயம் தான் திராவிட மாடல், லஞ்ச ஊழல் தான் திராவிட மாடல். நேற்றைய தினம் பாருங்க, மதுரை உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லுது, எப்போ ஆசிரியர் பதவி இடமாறுதல் இதுக்கான கலந்தாய்வு கூட்டத்தில் ஐபிஎல் மாதிரி ஏலம் போடுறீங்க. நான் சொல்லலை, அர்ஜுன் சம்பத் சொல்லலை, மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லுது. அந்த அளவுக்கு லஞ்ச ஊழல் கரை புரண்டு ஓடுகிறது இந்த ஆட்சியில். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிறது. இனிமேலாவது ஸ்டாலின் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தோடு நீ பிஜேபியோடு இணைஞ்சு போகாத, மத்திய அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்று, மக்கள் நலனுக்காக பணியாற்றுங்கள். அதை விட்டுட்டு இந்த காங்கிரஸ்காரனை நம்பி மோசம் போகக்கூடாது. மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய உறவை கெடுத்து இந்த தமிழ்நாட்டில் ஒன்றியம், திராவிடம், தமிழ்நாட்டில் தனித்தமிழ்நாடு, இத்தகைய பிரிவினை சக்திகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையிலே, மேடை கொடுக்கக்கூடிய வகையிலே செயல்படக்கூடாது என்று மீண்டும் முக ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சமீப காலமாக இந்து மக்கள் கட்சியினுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தடை விதிக்கப்படுகிறது. சென்னையிலே லாவண்யாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு இந்து மக்கள் கட்சி நடத்திய அந்த பேரணி தடை செய்யப்பட்டது. சனிக்கிழமை அன்று பெரியார் பெண்ணியவாதி தமிழச்சி இன்றைக்கு குளத்தூர் மணி, சுபவி, அதே போல் எவிடன்ஸ் கதிர்,
இந்த திராவிட இயக்கங்களுடைய நீதிபதிகள் தலைவர்கள் இவர்களெல்லாம் எப்படி பெண்களை மோசடி செய்து விபச்சாரத்திலே தள்ளுகிறார்கள் என்பதை மிக தெளிவாக அந்த பொண்ணு கொண்டு வந்து சொல்லியிருக்கு. அதன் மீது விசாரணை செய்ய வேண்டும். இந்துக்களை மட்டுமே இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே எங்கள் ஆதீனங்களை எங்கள் மடாதிபதிகளை மிரட்டக்கூடிய வகையிலே திராவிடர் கழகத்தினுடைய செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த திராவிடர் கழகத்தை தடை செய்ய வேண்டும் என்கின்ற நிகழ்ச்சி சீர்காழியிலே மாயவரத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கும் தடை. அதனை அடுத்து தூத்துக்குடியிலே தென் மாவட்டங்கள் முழுமையாக கிறிஸ்தவ நிறுவனங்கள் மின்சார உற்பத்திக்கு எதிர்ப்பு. கிறிஸ்தவ சர்ச்சு தான் எதிர்க்குது மின்சார உற்பத்தியை. கூடங்குளம் போராட்டக்காரர்கள் கிறிஸ்தவ சர்ச்சுகளால் இயக்கப்படுகிறார்கள். குமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பது யார்? பிஷப்புக்கள். பாலம் கட்டக்கூடாது, மார்த்தாண்டத்தில் துறைமுகம் வரக்கூடாது, குமரி மாவட்டத்தில் தொழிற்சாலை வரக்கூடாது, ஓடுகின்ற தொழிற்சாலையை மூட வேண்டும். தொடர்ந்து தென் மாவட்டங்களிலே கிறிஸ்தவ மதவாதிகள் தென் மாவட்டங்களுடைய தொழில், தென் மாவட்டங்களுடைய கல்வி, தென் மாவட்டங்களுடைய அந்த வளர்ச்சி இதை அனைத்தையும் முடக்குகிறார்கள். எனவே தென் மாவட்டங்களிலே வளர்ச்சிக்கு வித்திட வேண்டும் என்பதற்காக ஒரு கோரிக்கை ஏற்பாடு வச்சுருக்கோம். அதுக்கும் தடை. முன்னேற்ற கழகம் இந்து மக்கள் கட்சியினுடைய ஜனநாயக பூர்வமான உரிமைகளை பறித்து வருகிறது. இந்துக்களுக்கு ஆதரவாக எழுதினால் தடை, பேசினால் தடை, லாவண்யாவுக்கு நீதி கேட்டால் தடை, யோகலட்சுமிக்கு நீதி கேட்டால் தடை, பொய் வழக்கு, குண்டர்கள் தடுப்பு சட்டம், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்படுவது, இந்த நிலைமை மாற வேண்டும். அதற்காக நாங்கள் நீதிமன்றத்தில் இன்றைக்கி வந்து நம்பர் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்துக்கு அனுமதி கொடு, எங்களுக்கு போராட்டம் நடத்துக்கு அனுமதி கொடு, நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். இந்த பாசிச திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து சட்டப்பூர்வமான ஜனநாயகபூர்வமான வழியிலே இயங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அடுத்த சட்டசபை தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வள்ளுவன் கோட்டையாக மாற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்திலே அமையும். அதிலே மாற்றுக் கருத்து கிடையாது. தேர்தல் முடிவுடைய தாக்கம் டெல்லியில் மட்டுமல்ல, மெயினாக தமிழகத்தில் தான் எதிரொலிக்கும். ஏன்னா இவனுக்கு பிரச்சாரமே பூரா யோகி எதிர்த்தது தானே. இவங்க பொய் பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம். இந்துக்களை கருவறுப்போம், சனாதனத்தை ஒழிப்போம். சாமியார் மீண்டு வந்துட்டாரியா முதலமைச்சரா? ராமர் கோயில் கட்டி, காசி விஸ்வநாதர் கோயில் கட்டி, மதுரா கிருஷ்ணர் அந்த கோயிலை மீட்பதற்கான ஏற்பாடு. இந்த தமிழ்நாடு தெய்வ தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டிலே இந்த திராவிட இயக்கங்கள், இந்த அர்பன் நக்சல்கள் இவர்களுடைய இந்த எதிர்ப்பையெல்லாம் மீறி தமிழர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலே ஆளுங்கட்சியாக மாற்றுவார்கள். இந்து மக்களையே புறக்கணிக்கிறார்கள். இந்து மக்கள் கட்சி மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஒரு அஞ்சு யூடியூப்காரர் இருக்கிறான், திட்டமிட்டு பிஜேபிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கிறான். அரண் செய் லாவண்யாங்கிற ஒரு பெண் குழந்தை இறந்து போச்சு. இந்த அரண் செய்காரன் அந்த பெண்ணினுடைய தாயார், அந்த பெண்ணினுடைய தந்தை, அவர்களையெல்லாம் அவமானப்படுத்தக்கூடிய வகையில் அரண் செய் பிகைண்ட் உண்டு. எல்லாம் திமுகவோட டூல் கிட். இவனுங்கெல்லாம் நேரடியாக சொல்கிறேன், பேர் சொல்கிறேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. அஞ்சு யூடியூப்கார நல்ல காசு கொடுத்து நடிகைகளெல்லாம் கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துகிறேன். அந்த யூடியூப்காரனுக்கு ஆண்மை இருந்தால் நடத்துப்பா. பெண்ணியவாதி வந்திருக்கிறா, பிரான்ஸ்லேருந்து தமிழச்சி வந்திருக்கிறா, கூப்பிட்டு பேட்டி எடு, ஆம்பளையாக இருந்தால் எடு. திட்டமிட்டு வெறுப்பு பிரச்சாரம், திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார்கள். கலைஞர் டிவி சன் டிவி செய்யுதுன்னா அது அவங்க கட்சி டிவி, அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு போகாமல் பிஜேபி புறக்கணித்து கொண்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த பேரில் செய்கிறது. திடீர்னு அப்துல் கலாம்னு ஒரு பையனை கொடுத்து உட்கார இருப்பான், திடீர்னு அஸ்வினிங்கிற ஒரு நெருக்கிற ஒரு சமூகத்தை சார்ந்த பொண்ணை கொடுத்து உட்கார். பெங்க அவங்க எல்லாம், அவங்களுக்கு காசு, அவங்களுக்கு வீடு, இதெல்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் இதுதான் திராவிடன் மாடல். கொஞ்சமொழி, ரோமாபுரி, குமரிக்கோட்டம், ஓரிரவு இல்லைங்களா, போலீஸ்காரன் மகள், இப்படியெல்லாம் எழுதி எங்கள் பொம்பளைகள் எல்லாம் பூரா விபச்சாரத்தில் தள்ளக்கூடிய பெரியாரியம். அந்த கொள்கைகள் தடை செய்யப்பட வேண்டும். அதற்காக இந்து மக்கள் கட்சி களத்தில் நின்று போறாரு. சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ங்க, ஆனால் அனைத்து சாதிக்காரனும் மாமனார் ஆகக்கூடாது. எப்படிங்க அது? சரி, நான் வந்து ஒரு தகப்பனா, எனக்கு அந்த வருத்தம். சேகர் பாபுக்கும் அந்த வருத்தம். ஆனால்
நீ வந்து இதெல்லாம் பேசக்கூடாது இல்லை. அதனால் சட்டப்பூர்வமாக நடக்குதுங்க. இதில் பெற்றோருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க. இந்த திராவிட மாடல், இந்த நாடக காதல், இதெல்லாம் வந்து இதான் வேலை. பிள்ளைகளை தூக்கிட்டு போகிறது கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் தான் செய்கிறவனே. இது ஒரு தவறான முன்னுதாரணம், புரியுதுங்களா? அது வந்து அவங்க குடும்ப விவகாரம்ங்க. இதில் சேகர் பாபு அண்ணனுடைய அந்த வருத்தத்தில், ஒரு தகப்பனாருடைய வருத்தத்தில் நானும் பங்கெடுத்துக்கிறேன், புரியுதுங்களா? ஆனால் அதே நேரத்தில் இந்த காதலுங்கிற போர்வியில் இப்படி எல்லாம் வந்து பெற்றோரை அவமதிக்கிறது, பெற்றோரை துக்கு இது பண்ணிட்டு போகிறது, காதலுக்கு நாங்கள் எதிர்ப்பு கிடையாது. ஆனால் நாடக காதலுக்கு நாங்கள் எதிர்ப்பு தான். சரக்கு முடிவு பேச்சு பேசுறது, விடுதலை சிறுத்தைகளுடைய நாடக காதல், பிசிஆர் சட்டத்தை பூரா இதுக்கு தானே பயன்படுத்துகிறான். வரு பூரா பிசிஆர் சட்டத்தை தப்பாக பயன்படுத்துகிறாங்க. பிசிஆர் கேஸ் போடுறான் சிதம்பரம் தீட்சிதர் மேலே, பிசிஆர் கேஸ் போடுறான் ஏழை விவசாயி மேலே, எங்கே கோயம்புத்தூரில் அன்னூரில் விவசாயி மேலே பிசிஆர் கேஸ் போடுறான். அந்த பெண்களை வச்சுக்கிட்டு இந்த கேஸை கொடுத்து அவன் பெற்றோரை மிரட்டி பணம் பறிக்கிறான். எப்படி பெரியார் பெண்ணியவாதி பெண்ணியம் பேசி பொம்பளைகளை வந்து ஆபாசமாக படம் எடுத்து லூலு மிரட்டி பணம் பறிக்கிறாளோ அது மாதிரி இந்த வேலையை செய்கிறான். இதே வந்து இவங்கெல்லாம் இந்த கும்பல் தானே, இந்த கும்பல். அதனால் அவங்க குடும்ப பிரச்சனை சீக்கிரம் தீரணும், அவ்வளோதான். எங்களுக்கு இதில் ஒன்றும் பெரிய அரசியல் கருத்தெல்லாம் இல்லை. கோகுல்ராஜ் கொலைகளுக்கு நீதிமன்ற தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அவங்களுக்கும் மேல்முறையீடு செய்வதற்கு உரிமை இருக்கிறது. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் அந்த வக்கீல், கம்யூனிஸ்ட் வக்கீல் பாப்பா மோகன்,